படம் சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, மெசேஜும் நல்லா இருந்தது. கண்டிப்பா பாக்கலாம். அதான் சீனரி நல்லா இருந்தது, ஆக்டர்ஸோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரியாலிட்டி ரியாலிட்டியா சொல்லிருக்காங்க, நல்லா நடக்குதுல்ல இப்படி. இந்த படத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சினிமாகிராஃபி எல்லாம் தாண்டி இது விஷயம் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பிட்ட சீன் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, அந்த மாதிரி லாஸ்ட் சீன் ரொம்ப ரொம்ப இமோஷனலாக டச்சிங்காக இருந்தது. லாஸ்ட் என்ன சீன் கேட்டுருக்கேன், அதுதான் ஆஃப்டர் த ஹீரோயின் டைஸ் அண்ட் ரொம்ப எமோஷனலி டச்சிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்கு, எல்லாருக்குமே நல்லா இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அந்த சூழல் மலையில் இருந்து, அந்த மலையில் தான் ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வியல் எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக பதிவு பண்ணியிருந்தாங்க. ஓகே ப்ரோ, அதானே இந்த படத்தில் இந்த பாடல்கள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு அப்படியே படத்தோட மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. சினிமா வரல, இந்த படங்கள் இந்த படம் அப்படி என்ன புதுமையாக இருக்கீங்க? சினிமாங்களில் இந்த படம் என்ன புதுமையாக இருக்குங்க? எப்படி சொல்கிறது, மலையில் நம்ம எடுத்த படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான், இந்த மைனா மாதிரி ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் இருக்கும். அந்த வகையில் இதுவும் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வியில் பதிவு பண்ணியிருக்க ஒரு நல்ல படமாக இதை நான் பார்க்குறேன். வேறு என்ன சொல்கிறது, எல்லாம் இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு வந்து மக்கள் வரவேற்பு கொடுக்கணும். நிறையா எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். படத்தே மூவி வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, அந்த சீனரி அந்த விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. இதெல்லாம் நாம் வந்து போய் பார்க்க முடியாது, அங்கே ஃபிலிமில் காட்டியிருக்காங்க. அது வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ஹீரோவும் ஹீரோயின் அந்த குழந்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. பேச்சே இல்லாமல் எவ்வளோ எமோஷன்ஸ் காட்டியிருக்கு அந்த குழந்தையை கூட. ஹீரோ வந்து சான்சைல் அப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சேவ் என்வாயன்மெண்ட்டாக தான் பேச முடியும். பிடிச்ச சீன் ஒன்று லாஸ்ட்ல அவன் ஹீரோ வந்து தூக்கி போடுவாங்களே அந்த காஜலாய், இட்ஸ் நாட் நெசசரி, இருந்தும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நான் அது நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக இட்ஸ் அ மச் மஸ்ட் வாட்ச் ஷோ. ஆமாம், பிரிகேஜி சேர்க்கறது கூட அம்மா பக்க பரிச்சை எழுதணும், இப்படி எழுதணும், அவங்கள பார்க்கன்றாங்க. பறிக்காத ஏழை அம்மா அப்பெல்லாம் எப்படி பரிச்சை எழுதுவாங்க? அந்த மாதிரி ஒரு மலைஜாதி மக்கள்லாம் போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரி இல்லை, உதவி இல்லை, அதுக்காக போனால் அதை வாங்கி இதை வாங்கி சொல்லி அலைய விட்றாங்க. சாதாரண அதிகாரிகள் பண்ணுற அலட்சியத்தினால கவர்மெண்ட் கெட்ட பேராக வருது. அதனால் வந்து இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு. இதை பார்த்தாவது ஒரு ஊருக்கு யாராவது ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு திருக்கு தெரு ஒரு ஆம்புலன்ஸ் பாட்டினாங்கன்னா இந்த ஏழை குழந்தைகளுக்கும் ஒரு உதவிக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு படம் இல்லை, இது ஒரு பாடம். இதை எல்லா பேரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும், பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்கள்டையும் சொல்லுங்கள், திருட்டு விஷயத்தில் பார்க்காதீங்க தயவுசெய்து. எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌதம் ராஜ், ராட்சசி படத்தோட டைரக்டர். நான் இந்த படம் பார்த்தேன், தேன் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா இந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த மலை கிராமத்தில் உள்ள ஒருத்தவங்களுடைய வாழ்வியில் தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா இந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் இடையில் உள்ள அந்த தூரம் இருக்குல்ல, அதையும் ரொம்ப நல்ல சட்டை இருக்காகவும் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து பாவம் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து எனக்கு பாவம் தெரியும். ஆனந்தத்துக்கப்புறம் இப்போ நான் பேசிட்டு இருந்தது கூட சொன்னார், ஆனந்தத்துக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நடித்த மாதிரியே தெரியல, அவ்வளோ லைவாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபீலையும் அவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்போதுமே அண்டர் ரேட்டடாக ஒரு ஆக்டராக அவர் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் அவ்வளோ பெரிய ஆக்டருங்க, திரும்பவும் இதில் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் பாபா. அதாவது மணிரத்ன படத்தில் வந்து ரோஜான்னு பேர் வச்சிருப்பார், உள்ளே போய் பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு சீனே வந்து துப்பாக்கி எடுத்து துரத்துவாங்க. ஒரு பார்த்தா என்னடா ரோஜான்னு பேர் வச்சு துரத்துவாங்க. அதே மாதிரி தேன் படம் வந்துன்னா உள்ளே வந்து குத்துப்பாட்டு அப்படிலாம் இருக்குன்னு நினைக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா படம் எப்படி பார்த்தா ஒரு மனைவி, ஒரு மனைவி வந்து புருஷனை வந்து பறி கொடுத்தா அதுக்காக எப்படி போராடி மனைவியை மீட்கிறா, இதில் வந்து பொண்டாடிக்கு ஒரு நோய் வந்துடுது அதுக்காக எப்படி அலைஞ்சு காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஹீரோ. அந்த டைட்டில் அப்படி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஹலோ எவ்ரி ஒன், மை நேம் இஸ் பஞ்சம் சிவா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். ಸೋ ಐ ರಿಯಲಿ ಲವ್ ದಿಸ್ ಮೂವಿ ಬಿಕಾಸ್ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ನ ತೊಗೊಂಡು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಪೋರ್ಟ್ರೇ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ. ಆ್ಯಂಡ್ ಸುನಿಲ್ ಸರ್, ಐ ಹ್ಯಾವ್ ಬಿಕಮ್ ಎ ಬಿಗ್ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಯು. ಆ್ಯಂಡ್ ಗಣೇಶನ್ ಸರ್ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಡೈರೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ. ಹೀಗೆ ಹೆಚ್ಚು ಸಿನಿಮಾಗಳನ್ನ ಮಾಡಿ. ಆ್ಯಂಡ್ ದಯವಿಟ್ಟು ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರು ಒಂದಷ್ಟು ಕೆಲವು ತುಂಬ ಬಡು ಜನಗಳಿದ್ದಾರೆ, ಸೊ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋಣ. ಅವ್ರಿಗಳಿಗೆ ಏನೇನು ತೊಂದರೆಗಳಿರುತ್ತೆ ನಾವೆಲ್ಲರೂ ಅವ್ರಿಗೆ ಕೈ ಜೋಡಿಸೋಣ. ಸೊ ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಫಾರ್ ದ ಟೀಮ್ ಆ್ಯಂಡ್ love you sir. You came to Chennai only to see this movie? Yeah. Same. Okay, okay. Super nice bro. Say now, one word, how's the movie? Same.
thin is nothing but thin. It's a very sweet. Yeah, and very beautiful, but it can like tumba connection agutte, like heart to heart, like when we see the like the climax scene and all, it's like tumba beautiful agide. And I hope this cinema will be the best. Na Sasi Kumar nadicha Vettival padathoda iyakunar Vasanthamani pesurenga. Na ipo dhan thin movie paathen. இது கண்டிப்பாக வந்து அவசியம் எல்லோரும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். இது வழக்கமான ஒரு வழக்கமான சினிமா இல்லது, இது அழகான ஒரு வாழ்வியல், ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்வியல் ஒரு அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கொரோனா அப்படிங்கிற ஒரு 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 காரணம் சொல்லி யாருமே தேட்டருக்கே வரலப்போ. இப்போ அதனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஓனர் சொல்லிட்டு நம்ம மதிப்புக்குரிய பன்னீர்செல்வம் சார் சொல்லிட்டு தேட்டரை மூட போன பண்ணாங்க. சரி, அப்படி ஒரு நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து ஒரு அழகான படத்தை வந்து ஒவ்வொரு நம்மளோட தமிழ் ரசிகர்கள் வந்து கொண்டாடியிருக்காங்க. இப்போ அழகான படத்தை நீங்கள் மறுபடியும் கொண்டாடுங்க, தேட்டருக்கு வாங்க, மறுபடியும் இந்த தேட்டரை ஒரு அழகாக ஓட வைங்க. அதுதான் உங்களோட பணிவாக கேட்டுக்கிறது. இது ஒரு அழகான ஒரு 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 குடும்ப காவியம். இது அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, குறிஞ்சி பூ இப்போ மலர்க்கும்னு. ஒரு பல ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு குறிஞ்சி பூ மலர்ந்துருக்கு. அனைவரும் வந்து பாருங்கள்.